வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன வேலைலாம் செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு டெய்லி ரொட்டீன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, க்ளீனிங் மோட்டிவேஷனாக, அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்கையும் வீட்டு லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் உங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னமோ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் உடனே ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். அதோட பேக்கிங் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணோம். அந்த ஐஸ் பேக்கெல்லாம் போட்டு மெல்ட் ஆகாமல் சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது வந்து எனக்கு மத்தியானத்துலேருந்து டெம்ட்டிங்காகவே இருந்துச்சு. எப்படா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இந்த அப்பளை கட்டு வந்து ரெண்டு அப்பளை கட்டு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அதை ஒன்று ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க. மெனு என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, சௌச்சவெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். காலையில் இன்றைக்கி தோசைக்கும் சாம்பார் தான். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அதனால் காலையிலே சமையலை முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு அப்படின்னா ஈஸியாக இருக்குன்றதுனால சாம்பார் வச்சுட்டேன். ஸோ சாம்பாருக்கு தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு போயிருந்தப்போ மாங்காய் தொக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு மாங்காய் தொக்கு, அப்புறம் வந்து எலுமிச்சை ஊறுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா வந்து மாங்காய் தொக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்பளம் எல்லாம் வச்சு இன்றைக்கி சூப்பராக மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு ஆஃபீஸ் வேலையும் தொடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரே பிஸியாக தான் போகும். ஆனால் எப்போ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருந்துச்சு. ஐஸ்கிரீம், நான் ஐஸ்கிரீமில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு காட்டுறேன். நான் வந்து ஐஸ்கிரீமில் பாருங்கள், திராட்சை பழம், முந்திரி எல்லாத்தையும் போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்கேன். இன்றைக்கி இங்கே ரெண்டு பேருக்குமே ஈவினிங் வேலையில் கொஞ்சம் பிரேக் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து எதுவும் ஏர்போர்ட்டோட பேக் சைடு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து கொஞ்சம் ஏரி மாதிரி இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஆளுங்கள்லாம் வாக்கிங் போவாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஆனால் வந்து ஏர்போர்ட்டோட பேக் சைடு வந்து நல்ல வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம கால் எங்களுக்கு வந்து ஈவினிங் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தோம். பிளெயின் வந்து ரொம்ப கிட்ட நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ப்ளூ டாட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஸ்டேட் ஏரோப்ளைன்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் பைலட்டோட ஃப்ரண்ட் வியூ கூட நான் காட்டுறேன் பாருங்கள், அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து என்ஜினோட சவுண்டு ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. நான் ஆக்சுவலி இது ஜூமே பண்ணல, ஜூம் பண்ணாமே இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது. அண்டு வெளியில் பார்த்திங்கன்னா ஒன் சைடட் தான், ஒரு வழி தான், கொஞ்சம் நேரத்தோடு போனோம். போயிட்டு வந்த கையோடு நாங்கள் வந்து பூஸ்ட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடித்தோம். நான் வந்து பூஸ்ட்டு, சன்ரைஸு, ப்ரூ இதெல்லாமே ரீஃபில் பேக்கெட் தான் வாங்குவேங்க. இது ஒரு சின்ன டிப் கூட, நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பேக்கெட் விட ரீஃபில் பேக்கெட் வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். பூஸ்ட் குடிக்கலாமா? ரெண்டு பேரும் சுட சுட ஒரு பூஸ்ட்டை போட்டு ஒரு மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் பேக்கெட்டை வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி வேலை ஆரம்பிச்சிருச்சு. வேலை செஞ்சுட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த 6:30 எயிட் 8:30 வந்து ரெண்டு பேருமே ஆக்குப்பைடாக இருக்கும். மாற்றி மாற்றி எங்களுக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு ரூமுக்கு போயிடும். ஏன்னா நானும் ஒரு காலில் இருப்பேன், அவங்களும் ஒரு காலில் இருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு வேறு ரூமில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருந்தோம். இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பிளான் பண்ணோம். எனக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு 30 to 45 minutes தாங்க கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து டின்னர் செய்யணும், சாப்பிட்ணும், அப்புறம் பாத்திரமும் விளக்கணும், எல்லாமே பண்ணி முடிக்கணும். நிறைய டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் விளக்குவாங்க, பட் சமைக்கிறது நம்ம தான் பண்ணோம். இதுக்கப்புறம் எனக்கு பிரேக் கிடச்ச டைமில் நான் உடனே கடகடன் கிச்சனுக்கு போய் நைட்டு டின்னருக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் இவ்வளோ இப்படி தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பால் காய்ச்சது, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா போட்ட பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையுமே கழுவணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரைஸ் குக்கரில் வந்து பொங்கலுக்கு அரிசியும் பருப்பியும் போட்டுட்டோம் அப்படின்னா
அது வேகிறதுக்குள்ளே நம்ம பாத்திரம்லாம் விளக்கிடலாம். அப்போ எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தாங்க பொங்கல் செய்ய போகிறேன். ஏன்னா நைட்டு பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப ரைஸ் நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கம்மியாக தான் பொங்கல் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வாக்கிங் கூட போக டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய வேலை இருக்குது, அதனால் டின்னர் வந்து கம்மியாக தான் பண்ணுறேன். சில டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா, சாப்பாடு மீதி இருந்ததுன்னா சாப்பாடே நைட்டுக்கு வச்சுப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரிங்க. சில டைம் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னா சப்பாத்தி இல்லை பூரி இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது செய்வேன், இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் எடுத்துகிட்டு நான் கழுவிட்டு அடுப்பில் போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு பார்த்துட்டு தண்ணி வந்து நான் வந்து அரை டம்ளர் ரைஸும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கீங்கன்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன், 1.5 கிண்ணமும். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை உப்பு இது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக நல்லா எல்லோ கலராக அழகாக வரும், அதுக்காக நான் மஞ்சத்தூள் போடுவேன். இதுக்கப்புறம் 3 விசில்லுங்க, ஹை ஃப்ளேமில் 3 விசில் வைப்பேன். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் தான், நல்ல பொங்கல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். ஹையில் வந்து 10 மினிட்ஸ் வைங்க, ஹையில் வந்து 3 விசில் வைங்க, அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வைங்க, பொங்கல் வந்து சூப்பராகவே வரும். இப்போ இந்த மீன் டைமில் நம்ம பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மிகப்பெரிய காமெடி நடந்துச்சு. தேங்காய் சட்னிக்காக அது வெந்துட்டுருக்க டைமில் தேங்காய் அப்புறம் காஞ்ச மிளகாய் அப்புறம் எல்லாம் போட்டு நான் வச்சு மிக்சியை சுற்றுறேன். மிக்சி வந்து சுத்தவே இல்லை, அறையே படலை. நான் வந்து அரைப்படுதுன்னு நினச்சிட்டு அதை திறந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தை தண்ணியை வேறு ஊற்றிட்டேன். தண்ணியை ஊற்றிட்டு அரைக்கிறேன், அப்பையும் அரையவே இல்லை. பார்த்தா மிக்சி போயிடுச்சு, அதை நாளைக்கு தான் கொண்டு போய் மாற்றணும். அதனால் இன்றைக்கி தேங்காய் சட்னி கிடையாது, பொங்கல் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டாகணும். பாத்திரம் தேய்க்கும் போது உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அந்த முழு ஈடுபாட்டோடு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து தூரத்துலேயே இல்லை. இதை நான் இன்றைக்கி என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி அதை விடாமுயற்சியாக செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி சீக்கிரமாக வரும். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கும்போதோ இல்லை துணி துவைக்கும்போதோ எப்போ தண்ணி யூஸ் பண்ணும்போதுமே தண்ணி வந்து சிறிதாக கழுவுறதுக்கு வச்சுட்டு டேப்பில் ரொம்ப ஃபோர்ஸாக திறக்காமல் மெதுவாக திறந்து கழுவிட்டு உடனே மூட பழகுங்க, அது ரொம்ப நல்ல பழக்கம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி அதிகமாக செலவு பண்ணுற லேடிஸை வந்து தண்ணி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சே கண்டுபிடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே தண்ணி மெதுவாக யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ சம்மர் சீசன் வேறு வந்துருச்சு, நிறைய இடத்துல தண்ணி இருக்காது, அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த தண்ணியை நல்லபடியாக யூஸ் பண்ணோம். ஏதோ உங்கள் கூட சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் தேய்ச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கமுத்திட்டால் வேலை முடிஞ்சது. அதாவது அது இருக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நான் எப்போவுமே நைட் வந்து எனக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நைட் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அது என்னமோ எனக்கு ஒரு ஹேபிட்டு. இங்கே மதர் இன் லாவும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான். அதனால் க்ளீன் பண்ணுறது வந்து சீக்கிரமாக பண்ணிவிடுவேன். நீங்கள் காலையில் எழுந்து வரும்போதே பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும், அதனால் நம்ம எப்படியும் நைட்டு க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு தாளிச்சு ஊற்றுறதுக்காக நெய் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு அதுக்கப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். நான் அதுக்கு இதில் கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து தாளித்து கொட்டிட்டோன்னா பொங்கல் ரெடி. சாம்பார் மட்டும் சூடு பண்ணணும், சூடு பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிதான். ஆனால் எனக்கு வந்து சட்னி இல்லாமல் சாப்பிடவே பிடிக்கலைங்க, பட் ஆனால் சாம்பார் இன்னைக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஏதோ வச்சு சமாளித்து சாப்பிட்டாச்சு. பொங்கல் பொங்கல் சாம்பார் மிக்சி போச்சு, வாங்கப்பா. வேர்த்து போச்சு, சட்னி இல்லையே, மிக்சி போச்சு, என்ன பண்றது? ஆஃப் பண்ணிட்டு வாங்கப்பா, எனக்கு அடுத்த கால் இருக்குப்பா. ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் ரெடி ஆகிட்டோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரமும் கழுவிட்டு ஸ்டவ் எல்லாம் தொடச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். சட்னி இருந்தா சூப்பரா இருக்கும்.
பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம இந்த நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுமோ பிரஷ் அதெல்லாத்தையுமே மறக்காம வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். காலையில் வந்து இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்ல ட்ரெயின் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வதறி விட்டுட்டு நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் வரும்போது ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து முழுசாக கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டுறதை விட தொடச்சி நல்ல ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஜிங்கையும் வந்து நல்ல துணி வச்சு நல்லா ட்ரை பண்ணிடுவேன். அப்போ இந்த கருப்பாம்பூச்சி அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அண்ட் வந்து கற்பூரம் இருந்ததுன்னா கற்பூரத்தை வந்து ஜிங்கில் நைட்டு போட்டோன்னா பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க என்னோடய வ்ளாக் இன்றைக்கி. இவ்வளோ தான் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களோட மறக்காமல் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. க்ளீனாக இருக்கா கிச்சனு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பாய்.